லீவு கேட்டோம்னா அவங்க கூட்டிட்டாங்க. நீங்கள் இஎஸ்சியில் போய் பாருங்க, எல்லா டாக்டரும் எல்லாம் இது பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து இந்த சாமியை கும்பிடுவோம். ஓகே. அதனால இங்கே வந்தோடனே பாமன் குமரக்கூர் சாமிகிட்ட வேண்டிட்டு போனேன். அப்போ எனக்கு வயசாகி போச்சு, என் பிள்ளைய ஒத்தையில் விட்டுட்டு சடங்கான பிள்ளைய ஒத்தையில் விட்டு வர முடியாது, நீ தான் காப்பது, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கேன். அவங்களும் ஒரு நாலஞ்சு மாதமாக ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த மருந்து இந்த மருந்து ஊற்றுன்னு டீப் டாக்டர் மங்கிட்டு உங்களுக்கு பொங்கல் கழிஞ்சு ஆப்ரேஷன் கன்ஃபார்ம் சொல்லிட்டாங்க. அந்த அன்னைக்கு விளையாண்டிட்டு நான் என்ன பண்ண, ரத்த வேற இல்லைங்க, சரி ஆன் சொல்லிட்டு போனேன்னா குமரகுரு நீ தான் காப்பாத்துன்னு சொல்லிட்டு போனேன்னா பெரிய ஜீப் டாக்டர் வந்தார். வந்தானே இந்த அம்மாவுக்கு ஓல்ஸ் அடைஞ்சிட்டு வருதுன்னு திக்கு திக்கு திக்குன்னு பச்சை கலர்ல டைல்ஸ் போட்டாரு. அந்த அன்னைக்கு வந்து பால்கோடு எடுத்தேன். அதுல இருந்து பாமன் குமர சாமியை நம்பினா கைவிட முடியும். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க பெரிய நாத்தனார் வீட்டுல எல்லாருமே நம்பிக்கையா கும்பிடுறாங்க பாமன் குமர குரு சாமி. தேவிப்பட்டினத்துக்கிட்ட இருக்கு இவர் பௌரியம், அங்கேயும் போயிட்டு வந்தேன். அவங்க பாமன் குமரக்கூர் சாமி இருக்கிற இடத்துக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அவர் இருந்த இடம்லாம் சிமெண்ட், அந்த காலத்துல சிமெண்ட் போட்டு பூசினது மாடி எல்லாம் படிக்கட்டுலாம் குனிஞ்சு குனிஞ்சு போகணும். அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துதான் சின்ன பையனுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி இப்ப பேர இங்கே இருக்கான், நாகூர் கோயில இருக்கா, மருமக ஞாயிறு கோயில இருக்கா, பேரன் பேத்தி இருக்கா, எல்லாரும் நல்ல சந்தோஷமா இருக்காங்க. நம்பிக்கையோட வரணும். எந்த சாமியுமே நம்பிக்கையா கும்பிட்டா நமக்கு பக்க பலமா கடவுள் இருப்பாரு. இப்ப என் பையன் கூட சொன்னான், இப்ப நான் தான் திருப்பூருக்கு போயிட்டு வந்துட்டேனே, இவ்வளவு வயசுக்கு அப்புறம் நீ ஏன் போற, கால் வலிக்கீங்கல்ல, எனக்கு நான் அவரை கும்பிட்டாதான் எனக்கு திருப்தி. நான் சொல்லியும் என்ன சரி நான் 100 ரூபா வச்சுக்கோனு அவன் கொடுத்தான் வந்துட்டு முடிஞ்சு நடந்து வந்துட்டேன். சரிம்மா. அரசன் வரம் பாருங்க, தெரியுதுங்களா, மரம் மரத்தோட வேர் எவ்வளவு தூரம் நீட்டுக்கு வந்துடும்.
கொஞ்சம் தள்ளு. நான் மறக்கிறேனா ஓடால உட்காந்துருக்கேன். அதனால வேறு பத்திங்களா கிட்டவை கட்டுறேன். அவ்வளோ பெரிய வேர். ஒன்று குட்டியம்மா குட்டியம்மான்னு கத்திக்கிட்டு கிடக்கு. எவ்வளோ பெரிய அரச மரம். அவரோட ஜீவ சமாதி இருக்கு. ஸ்லீப்பர் அங்க இருக்கு. Thank you.